வணக்கம். மனிதனாக பிறந்த அனைவரும் மாமனிதர்கள், பரமாத்மா சுரூபம். இந்த பரமாத்மா சுரூபுடைய அனைத்து மாமனிதர் வணங்கி வள்ளலால் கூறிய வார்த்தை, கையளவில்லாத நடுக்கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு நடுநாட்டுன்னு சொல்கிறார். அதென்ன புருவ பூட்டு பூட்டுன்னா லாக் ஆயிடுச்சு, லாக்குன்னு எடுத்தால வார்த்தை புரிஞ்சுங்க. ஐயா வந்து தன் அனுபவத்தை எழுதியிருக்கார். இந்த அனுபவத்தை எழுதி கொண்டு அவங்கவுங்க டைப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உண்மை என்பதென்றால் நல்லா கவனிக்கணும், கையில் நடுக்கன் புருவ பூட்டு அப்படின்னு பூட்டு லாக்கு. எங்கடா லாக் ஆயிடுச்சு, எந்த லாக்கை சொன்னாரு? நல்லா யோசனை பண்ணுங்க. தாயின் வயிற்றில் குழந்தை, நல்லா கவனிக்கணும், தாயின் வயிற்றில் குழந்தை கணவனை உடல் தேகம் செய்யும் பொழுது சினமொட்டியும் கருணை இணைந்து ஒரு பிண்டமாக வளருது. 3 மாதத்துக்கு அது தசமாக இருக்கும், கோழிமட்டை மாதிரி இருக்கும். அதுலேருந்து அந்த 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன, சப்த நாடி வருது. சப்த நாளில் ஒரு நாடி அம்மா தொப்புள் கூட பிடிச்சிக்குது, ஒரு நாடி மேலே போகுது, மற்ற நாடி எல்லாத்துக்கும் உடம்பு எல்லா பக்கம் போயிடுது. 7 சக்கரங்கள் தனித்தனி இயங்கி கொண்டு இருக்கிறது. குழந்தை இப்போ பிறக்க போகுது, டெலிவரி வைத்த வழி குழந்தை வரும், ஒரு பெண்ணுக்கு வைத்த வழி வருது. இப்போ தான் பிரசவாசத்தை கூட்டு போகிறாங்க. அதோடைய உள்ள குழந்தையுடைய நேச்சர் என்னன்னா, ஒரு கர்ப்பைக்குள்ளே தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குன்னா, தலை களிமண் மாதிரி இருக்குது. 7 சக்கரங்கள் தனித்தனி இயங்கி கொண்டு இருக்கிறது. குழந்தை இந்த சுழு நடுவிலே சுவாசம் செஞ்சு கொண்டு இருக்கிறது. வாழை மூக்குள்ள அது 16 அங்குலம். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தொப்புள் கட் பண்ணி முடிச்சு போட்டுறாங்கல்ல, அதுதான் பூட்டு. முடிச்சு போட்டாச்சு, அதான் பூட்டு, பூட்டியாச்சு. அப்போ அந்த பூட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்போ 16 மூச்சாக இருந்தது குழந்தை, இப்போ வெளியே முடிச்சு போட்ட உடனே உள் மூச்சு கட்டாயி போச்சு. அது 14 மூச்சு கட்டாயி போச்சு. இப்போ வெளிமூச்சு இழுக்க ஆரம்பிச்சிடறோம். வெளிமூக்கு என்ன, தொப்புள் கொலையிலிருந்து இதுவரையிலும் 12 கிலோ மூச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ குழந்தை பறந்து வெளியே வந்த உடனே கொஞ்ச நாளில் தலைமண் மாதிரி இருந்த தலை மண்டை ஓட மாறிடுச்சு. வாயில் மூக்கில் மூச்சு விடணும். 7 சக்கரங்கள் தனித்தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. சூழ்நாடி தொப்புளை படுத்துருச்சு. இப்போ அந்த பூட்டை ஓப்பன் பண்ணணும். சூரியகளையும் சந்திரகளையும் ஓடிக்கணும். அந்த 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 உள்ளிருந்த சுவாசம் விட்டுட்டு வெளி சுவாசம் பண்ணுறோம்ல, இந்த வெளி சுவாசத்தை நிறுத்தி இந்த பூட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் தான் ஏற்கனவே செஞ்ச குழந்தைய சுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அது தொப்புள் குடியில் தலை உச்சிவரில் ஓடும். அதுதான் சொல்முனை நாடி பயிற்சி. அப்படி செய்தால்தான் நீங்கள் பிறவா நிலை அடைய முடியும். அதுதான் ஊர்த்துவதி மூச்சு, அதுதான் சுழுமண் நாடி பயிற்சி. அப்படி அந்த பயிற்சியை நாம் குருசித்தி மையத்தில் சுவாதின வசதி சொல்லித்தரோம். இதை பெற்று அனைவரும் மரணமில்லா பிறவ நிலை அடையலாம். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 480 79.